நடிகர் மாரிமுத்து கடைசியா நடிச்ச படத்துல அவர் இறந்து போறது போல ஒரு சீன் வந்திருக்கு. அந்த சீன்ல அவருடைய இறப்புக்காக வைக்கப்பட்ட கண்ணீரஞ்சலி பேனர் பக்கத்துல நடிகர் மாரிமுத்து நிக்கக்கூடிய போட்டோ ஒண்ணு இப்ப சமூக வலைதளத்துல வைரலாகி உள்ளது. சின்னத்திரை நடிகரும் இயக்குநருமான மாரிமுத்து எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிட்டு வந்ததன் மூலமா மிகவும் புகழ் பெற்றாரு. இவர் இந்த சீரியல் நடிக்கக்கூடிய விதமும் உடல்மொழி பாவனையும் அவருக்குன்னு தனி ஒரு ரசிகர் வட்டாரத்தையே சேர்த்தது. தேனி மாவட்டம் வருஷநாடு பகுதியில பசுமலையை பொறுமிகமா கொண்டவர் நடிகர் மாரிமுத்து. திரைத்துறையில வேலை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்த அவர் கவி பேரரசு வைரமுத்து கிட்ட உதவியாளரா வேலை பார்த்திருக்காரு. அதன் பின்னால சீமான், ராஜ்கிரண், மணிரத்னம், வசந்த், எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட இயக்குநர்கள் கிட்டையும் உதவி இயக்குநரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதையடுத்து இப்ப எதிர்நீச்சல் சீரியல் மூலமா தமிழகம் முழுவதும் பெரிய அளவுல பிரபலமாகி இருந்த மாரிமுத்து இன்னைக்கு காலையில டப்பிங் கொடுத்துட்டே இருக்கும் போதே திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. மாரிமுத்துவின் உடலுக்கு திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல நடிகர் மாரிமுத்து கடைசியா பகவான் கிருஷ்ண இயக்கத்துல விழாநாயகன் படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல அவருக்கு ஒரு இறப்பு சீன் காட்சிகளும் கூட இருந்திருக்கு. இந்த காட்சியில வைக்கிறதுக்காக ஒரு கண்ணீரஞ்சலி பேனரும் அடிச்சிருக்காங்க. அந்த பேனர் பக்கத்துல நடிகர் மாரிமுத்து நின்னுட்டு செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு போட்டோ சமூக வலைதளத்துல இப்ப வைரலாகி உள்ளது.